ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேப்பர் குவில்லிங் ஆர்ட்டை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ பிகினிங்காக பேப்பர் குவில்லிங்க்கு என்னென்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பேப்பர் குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சைஸ்லையுமே கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 mm ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திக்னஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது வந்து 2 mm ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகம், இது வந்து 3 mm. ஸோ திக்னஸ் வந்து அதை விட இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இது. ஸோ எல்லா திக்னஸ்லேயுமே ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். ஸோ செப்பரேட் செப்பரேட் கலர்ஸாகவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்டி கலர்ஸ் பாருங்கள், எல்லா கலர்ஸுமே ஒரே இதில் இருக்கும். ரேஞ்ச் வந்து ஒரு 100 ஸ்ட்ரிப்ஸ், இந்தியாவில் வந்து 100 ஸ்ட்ரிப்ஸ் 2 mm-ல பார்த்தீங்கன்னா 30 rupees, 25 to 30 rupees குள்ளே கிடைக்கும். ஸோ அப்புறம் இதுக்கான டூல் என்னென்னா டூத் பீக்லேயும் பண்ணலாம். ஆக்சுவலாக பேசிக்காக பண்ணணும்னா டூத் பீக்லேயும் பண்ணலாம். டூத் பீக் இல்லாமல் இந்த டூல்லையும் பண்ணலாம். இந்த டூல் பாருங்கள், இதான் குவில்லிங் டூல்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் இந்த குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் எங்கே வாங்குறீங்களோ, ஆன்லைனில் இல்லைனா ஷாப்ஸில் எங்கே வாங்குறீங்களோ அதோட இந்த டூலும் கிடைக்கும். ஸ்லாட்டட் டூல், எட்ஜ் வந்து இப்படி ஸ்லாட்டடாக ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இதுலேயும் பண்ணலாம், டூத் பீக்லேயும் பண்ணலாம். பட் இதில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். டூத் பீக்னால் நிற்காது கையில். ஸோ இதுனா ஹேண்டில் நீடிலோடு இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம குவில்லிங் பண்ணுறதுக்கு பேசிக் இந்த கம்மு க்ளூ உங்களுக்கு வேணும். ஸோ எனி க்ளூ, கிராஃப்ட்டுக்கு பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்குக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணலாமோ அது எல்லா க்ளூவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சைஸர்னு, இது குவில்லிங்ஸ் ஸ்கேல். இது ஆக்சுவலாக என்னென்னா பேசிக்காக நம்ம ஒரு குவில்லிங் வந்து ஒரு காயில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ அந்த காயில் பண்ணது ஒரு ஒரு சைஸுக்கும் காயில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து 6, 5, 4, 3, 2, 1, 0. ஸோ 0 தான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ நீங்கள் இதில் என்ன சைஸ் வேணாலும் காயில் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணும்போது இந்த ஸ்கேலோட அவசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து பேசிக்காக என்னென்ன குவில்லிங் ஷேப்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ 3 mm ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டேன், குவில்லிங் டூலு. ஸோ இந்த ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்லாட்குள்ளார இதை இப்படி விடணும். தெரியுதுங்களா, இந்த ஸ்லாட்டுக்குள்ளார இந்த பேப்பர் விடணும். இந்த பேப்பரை விட்டு அப்படியே ரோல் பண்ணணும். அப்படியே மெதுவாக அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். இது பிகினிங்கில் கொஞ்சம் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக அது ஈஸியாக அப்படியே ரோல் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். ஸோ பிகினிங்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மெதுவாக ஸ்லோவாக ரோல் பண்ணிவிட்டு இது அப்படியே வெளியில் எடுக்கணும். இதில் ஸ்லாட்டில் மாட்டி இருக்குங்கள்ல, ஸோ இது அப்படியே மெதுவாக வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டேன். ஸோ டூல் இங்கே வச்சிடலாம். ஸோ இந்த இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைட் காயில். ஸோ நான் இப்போ ஒரு காயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் வந்து இதுதான் பேசிக்காக குவில்லிங் எது நீங்கள் பண்ணினாலும் ஒரு காயில் சுற்றி தான், அந்த காயிலருந்தான் எனி ஷேப்ஸ் வந்து நீங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக காயில்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டைட்டாக சுற்றியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து ரவுண்ட் டைட் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காயிலை வந்து நீங்கள் இப்படி டைட்டாக
நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ இதை வந்து க்ளூ வந்து க்ளூ பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸோ பாருங்க டைட் ரவுண்ட் டைட் கோயில். இப்போ இதுதான் ரவுண்ட் டைட் கோயில். ஸோ இதே காயிலை வந்து நம்ம எனக்கு டைட்டாக வேணா கொஞ்சம் லூஸ் காயில்ஸாக வேணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த இந்த ஹோலில் ஸ்லாட்டில் இந்த நீடில் இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே ரோல் பண்ணணும். ஸோ ரோல் பண்ணி முடித்த பிறகு அப்போ அந்த காயில் வந்து டைட் காயிலுங்களா. ஸோ இப்போ நான் இந்த சர்க்கிள் சைஸர்னு ஒரு ஸ்கேல் பற்றி நான் காமிச்சேன்ல முன்னாடி. ஸோ இது என்ன யூஸ்க்குனா, ஸோ நம்ம வேரியஸ் சைஸ் வந்து நம்ம காயில் இது பண்ணுவோம். ஸோ ஒரே சைஸே ஒரு இது யூஸ் பண்ண மாட்டோம், வேரியஸ் சைஸஸில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் எந்த இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் நம்பர் த்ரீ சைஸில் வேணும் எனக்கு காயில்னா, இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல இந்த காயில் இப்படி வச்சோம் அப்படின்னா ஸோ இந்த சைஸில் இந்த காயில் வச்சேன் அப்படின்னா இந்த சைஸ்க்கு வரும். ஸோ இதை விட்டுட்டு நம்பர் 2 வச்சோம் அப்படின்னா இந்த சைஸ்க்கு நம்ம காயில் வரும். தெரியுதுங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகுறது தெரியுதா. ஸோ இது வேணாம் எனக்கு, இதை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த 1 வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெருசாக வரும். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு தான், நம்ம கையாலேயே பண்ணலாம். கையாலேயே பண்ணும்போது நம்ம வேரியஸ் சைஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக இது இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இந்த காயில் வச்சிட்டிங்கன்னா அழகாக அது வந்து அந்த சைஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். பேப்பர் தானே, ஸோ என்ன சைஸ்க்கு வேணால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காயில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, இந்த காயில் வந்து டைட் காயிலு, இது வந்து அதே லூஸ் காயில் இது. ஸோ இந்த காயிலை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி க்ளூ விட்டு பேஸ்ட் பண்ணிக்க. இப்போ இது பார்த்துக்கோ, இது லூஸ் காயில். ஸோ இப்போ அடுத்து இதுதான் பேசிக்காக நம்ம வந்து காயில்ஸ்ன்னு பண்ணால் லூஸ் காயில்ஸ் அண்ட் டைட் காயில்ஸ் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஷேப்ஸ் என்ன ஷேப்ஸுங்கிறத சொல்கிறேன். அடுத்து வந்து பெட்டல்ஸ் ஷேப்னு பேசிக்காக அதுதான். எல்லாத்துக்குமே நார்மலாக என்ன பண்ணுன்னா வளர்க்கும் போல் இந்த இது ஸ்லாட்டட் டூல்குள்ளார இதை இப்படி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணும். எல்லாத்துக்குமே பேசிக்காக இந்த ரோல் பண்ணுறது தான் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், வெரி பிகினிங் ஸ்டெப், எல்லா ஷேப்ஸுக்குமே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸோ எடுத்துட்டு எட்ஜ் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஸோ எந்த சைஸில் உங்களுக்கு ஃப்ளாரை நம்ம பண்ண போகிறோங்கிறது பொறுத்து ஷேப்பு. ஸோ உங்களுக்கு இந்த நான் வந்து இந்த ஷேப்ஸில் இப்படி வச்சிட்றேன்.
கையாலேயே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். கையாலேயே எவ்வளோ பெரிய பெரியதாக நம்ம வேணும் அப்படிங்கிறத பொறுத்து, சின்னதாக வேணும்னா அது இப்படி ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷேப்புக்கு நான் பண்ணி வேணும் எனக்கு அப்படின்னா இந்த ஷேப்புக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும், பேப்பர் தானே ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வழக்கமாக க்ளூ போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் இப்போ அந்த டைட் காயில் பண்ணது இல்லைங்களா. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னது, லூஸ் காயில்ஸ் பண்ணல. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம காயில் பண்ணுறது. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து ஷேப்ஸ் பண்ணணும். ஷேப்ஸ் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இது இப்படி பிடிச்சிட்டு இந்த எட்ஜை வந்து இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான், இது வந்து பெட்டல்ஸ் ஷேப் சொல்லுவாங்க இது. ஸோ நார்மல் ஈஸியான பெட்டல் ஷேப், ஜஸ்ட் ஒரு காயில் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் வந்து அழகாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப் வந்துடும். ஸோ அது வந்து நார்மல் பெட்டல் ஷேப் உங்களுக்கு. ஸோ இது டைட் காயில், லூஸ் காயில், இது வந்து நார்மல் பெட்டல் ஷேப்பு. ஸோ நான் அடுத்து வந்து இன்னொரு ஷேப் பண்ண போகிறேன். இந்த ஷேப் பேர் வந்து டியர் ட்ராப்னு சொல்லுவாங்க. வழக்கமாக இந்த ஸ்லாட்டர் டூல்குள்ளார இதை விட்டுட்டு ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு வழக்கமாக போல் க்ளூ பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து ஒரு எட்ஜில் மட்டும்தானே நம்ம ஷேப் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் காயில் பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டு பக்கமும் இது இப்படி ஷேப் இது பண்ணணும் எட்ஜ். இதுக்கு தான் டியர் ட்ராப்னு பேர். ரெண்டு பக்கமும் இப்படி பண்ணணும், தெரியுதுங்களா. ரெண்டு பக்கமும் அதில் ஒன் சைடு மட்டும் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இதில் ரெண்டு எட்ஜஸ்லேயும் இப்படி ரெண்டு விரலையும் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, தெரியுதுங்களா. ஸோ இது போய் டியர் ட்ராப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த ஷேப்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து அடுத்த ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 mm திக்னஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனி என்ன சைஸ் வேணால் என்ன லென்த் வேணாலும் கிடைக்கும். இது நீங்கள் என்ன நம்மளுக்கு சைஸில் வேணும், நம்மளுக்கு பண்ணதான் நம்மளுக்கு வந்து என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன சைஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி காயில் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா, காயில் பண்ணிட்டேன், க்ளூ பண்ணுறேன், க்ளூ பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஷேப், ஓவல் ஷேப் இது. ஸோ இந்த மாதிரி இது ஓவல் ஷேப் காயில் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரொம்ப லைட் டைட்டாக எட்ஜஸ் பண்ணாமல் இப்படி நார்மலாக இப்படி ஒரு இது வச்சிட்டிங்கன்னா இது ஒரு ஷேப். ஸோ அடுத்த ஷேப் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்லாட்டட் டூலில்
ஸ்லாட்டட் டூலில் இதை விட்டுட்டு ஒரு ரோல் பண்ணி வழக்கம் போல் காயில் பண்ணிட்டு காயில் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சின்னதாக வேணால் எக்ஸ்பேண்டே பண்ண வேணாம், பெருசாக வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இது க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இப்போ வந்து என்னென்னா அதே மாதிரி இதுதான் ஓவல் ஷேப் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஓவல் ஷேப் வந்துருச்சு காயிலு. ஸோ இந்த ரெண்டு எட்ஜையும் வந்து டியர் ட்ரா பண்ணுறேன், ரெண்டு எட்ஜையும் வந்து பண்ணிட்டு பாருங்கள் ரெண்டு எட்ஜையும் வந்து இப்படி பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஷேப் பண்ணும். ரெண்டு எட்ஜையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி பெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு இது வந்து லீவ்ஸ், லீவ்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு லீவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஷேப்ஸ். ஸோ அடுத்து வந்து ஸ்கொயர் ஷேப் பண்ண போகிறோம். எல்லா ஷேப்புமே பண்ணலாம், பேசிக்காக என்னென்ன பண்ணலாங்கிறது மட்டும் நான் இனிஷியலாக என்ன பண்ணலாங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வழக்கமாக கோயில் பண்ணிட்டேன், க்ளூ பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்கொயர் பண்ணுறதுக்கு கையை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நாலு பக்கத்துலேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஃபோர் எட்ஜஸ் வரணும் இல்லைங்களா ஸ்கொயருக்கு. ஸோ நாலு பக்கத்துலேயும் இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பு எல்லா ஷேப்புமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். ஒரு காயில் ரவுண்டாக ஒரு காயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கை ஷேப்பு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ன ஷேப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் பேசிக்காக ஷேப் இருக்குது அதை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி காயில் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் காயில் ஆஸ் யூஷுவல் க்ளூ ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பண்ண போகிறது ஹார்ட் ஷேப்ட், ஹார்ட் ஷேப் பண்ண போகிறேன். ஸோ இது இப்படி பண்ணிட்டு எட்ஜ் இப்படி பண்ணிட்டு ரவுண்ட் காயில் பண்ணிட்டீங்கல்ல, இந்த எண்டில் வந்து இப்படி பிடிச்சிட்டு மேலே வந்து மேலே இருக்கு இல்லைங்களா, ஸோ கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். தெரியுதுங்களா? எண்டில் இப்படி பிடிச்சிக்கணும், மேலே வந்து இப்படி கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும்.
ஹார்ட் ஷேப். ஸோ எண்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இப்படி கையால் இப்படி ஒரு அழுத்து அழுத்தணும்னா ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஹார்ட் ஷேப் நமக்கு. ஸோ அடுத்து லூ, அடுத்து வந்து வி ஷேப் காயில் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு இதை வந்து இப்படி ஸ்ட்ரிப்ஸை வந்து பாதியாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, ரெண்டாக ஈக்குவல் சைஸில் லென்த்தில் மடிச்சுட்டு. ஸோ இது காயில் இது இருக்கு இல்லைங்களா, வழக்கமாக ரோல் பண்ணுவோம்ல அதே மாதிரி ரோல் பண்ணணும். அந்த ஈக்குவலாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, பென் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும், அதுக்கு ஃபுல்லாக பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் லென்த்து விட்டுருக்கேன் பாருங்கள், இதுதான் பென் பண்ண இடம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு அதோட அந்த காயில் பண்ணதே விட்டுறணும். ஸோ அதே மாதிரியே இந்த எட்ஜையும் ஸோ அதே மாதிரியே ஃபுல்லாக ரோல் பண்ணாமல் இந்த பெண்டிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ கேப் விட்டு இது எப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது வி ஷேப் காயில்னு சொல்லுவாங்க. வி ஷேப் காயில் இது. ஸோ அந்த கட் பண்ணதில் மீதி பாதி இருக்குல்ல அதே மாதிரியே ஹாஃபாக ஈக்குவல் ஹாஃப் லென்த்தில் மடிச்சுட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிட்டு அந்த இந்த வி ஷேப் காயிலுக்கு என்ன பண்ணோன்னா வெளிப்பக்கமாக ரோல் பண்ணும். ஸோ இப்படி பென் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஈக்குவலாக பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வி ஷேப்பில் இப்படி வச்சுட்டு ஸோ இப்படி வெளிப்பக்கமாக ரோல் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ இதில் வி ஷேப் வச்சுட்டு வெளிப்பக்கமாக அப்படி ரோல் பண்ணேன். ஸோ அந்த பெண்டு வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ வி ஷேப்லேயே வச்சுட்டு வெளிப்பக்கமாக ரோல் பண்ணும் போது இந்த பெண்டு இப்படி வரும், இந்த ரோலுக்கு இப்படி பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா ஹார்ட் ஷேப் இது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே பென் ஈக்குவலாக பென் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வெளிப்பக்கமாக ரோல் பண்ணோம்ல. இப்போ இது பெண்டு வந்து பாருங்கள் இங்கே இருக்குது சென்டரில் மடித்தது. ஸோ இது இப்படி வச்சுட்டு உள்பக்கமாக, அது வெளிப்பக்கமாக மடித்தோம் இல்லைங்களா, இது உள்பக்கமாக மடிக்கணும். ஸோ அதே மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பெண்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது சென்டரில் மடித்தது. ஸோ உள் பக்கமாக ரோல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் பெண்டு. ஸோ மடித்தது கொஞ்சம் கேப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பேர் பாருங்கள் ஹார்ட் ஷேப்பு காயில்னு சொல்லுவாங்க. அழகா ஹார்ட் ஷேப் காயில் ரெடி, தெரியுதுங்களா. இது வந்து வெளிப்பக்கமாக மடித்தது, ஒரே ஸ்ட்ரிப்பு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இது வெளிப்பக்கமாக ரோல் பண்ணியிருக்கேன், இது வந்து உள்பக்கமாக ரோல் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வெளிப்பக்கமாக ரோல் பண்ணது, உள்பக்கமாக ரோல் பண்ணது. வி ஷேப் ஹார்ட் ஷேப் அண்ட் வி ஷேப் காயில் இதுக்கு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஷேப் வந்து எல்லாமே அந்த பேசிக் ஷேப் வந்து காயில் பண்ணி பண்ணுறது தான். இந்த வி ஷேப் இந்த இதுக்கெல்லாம் மட்டும்தான் ரோல் பண்ணி ஜஸ்ட்டு. இது வந்து நம்ம எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம க்ரீட்டிங் கார்டாவோ இல்லை எது பண்ணுறதுனாலும் பேசிக் ஷேப் இது தான். இந்த ஷேப்லேருந்து தான் ஃப்ளார்ஸோ இல்லை எதுனாலும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அடுத்த ஷேப் பாருங்கள், அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே வழக்கம் போல் பேசிக்காக காயில் சுற்றுறது தான். ஸோ க்ளூ பண்ணிட்டேன், ஒரு லூஸ் காயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வழக்கம் போல் பண்ணிட்டு. இப்போ நான் செமி சர்க்கிள் பண்ணும் இல்லைங்களா. ஸோ இது இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த கையை இப்படி வச்சுட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட் லைனில் வரணும். ஸோ கீழே அழுத்தம் கொடுக்கக்கூடாது, மேலே மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். ஸோ மேலே மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ப்ரெஸ் பண்ணணும், அடியில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ மேலே மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த லைன் வந்து ஈக்குவலாக லைன் மாதிரி கொண்டு வரணும். அதனால் செமி சர்க்கிள், ஸோ பாதி சர்க்கிள். ஸோ இந்த லைன் ஈக்குவல், மேலே மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் தெரியுதுங்களா. ஸோ கீழே லைன் ஈக்குவலாக இருக்கும், மேலே இப்படி ஒரு வட்டம் செமி சர்க்கிள். ஸோ இந்த வி ஷேப் காயில் அந்த ஹார்ட்டை பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி எஸ் ஷேப்லேயும் காயில் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ அதே மாதிரி தான், உங்களுக்கு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஹாஃபாக மடிச்சுட்டு அதே மாதிரியே இது வந்து சி ஷேப்புன்னு காயில்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஈக்குவல், ஒரே சைடே ரெண்டுத்தையும் மடிச்சுட்டு. ஸோ இது சிம்பிள், இது தெரியுதுங்களா. ரெண்டுமே ரெண்டு பக்கமுமே ஒரே பக்கமாக அவன் ரெண்டு காயிலையும் சுற்றிருக்கேன், ரெண்டு பக்கமுமே ஒரே சைடு ரெண்டு காயிலையும் சுற்றிருக்கேன். இது சி ஷேப் காயில். அதே மாதிரியே லென்த் ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு சைடு ஹாஃபாக இப்படி பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து இதே பக்கமுமே, இப்போ இந்த சைடு ரோல் பண்ணியிருக்கோம்ல, இதே பக்கமே ரோல் பண்ணாமல் இதை இப்படி திருப்பிட்டு ஆப்போசிட் சைடு ரோல் பண்ணும். ஆப்போசிட் சைட் ரோல் பண்ணிங்கன்னா இப்படி எஸ் ஷேப். இப்படி எஸ் ஷேப்டாக வரும். ஸோ இது வந்து ஒரே சைடு இது பண்ணும், ஸோ சி ஷேப்பில் வரும். இது வந்து எஸ் ஷேப். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நான் உங்கள்கிட்ட நான் பண்ணின ஷேப்ஸு. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம குவில்லிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளார்ஸோ இல்லை க்ரீட்டிங் கார்டு எதுனா நம்ம பண்ணும்போதோ இது தான் நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறோம்.